வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வந்து நாஸ்ட்ராடாமஸ் ஐயாவுடைய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து மூன்றாம் உலகப்போர் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது வந்து இந்தியாவை ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாடை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மூன்றாம் உலகப்போர் கண்டிப்பாக வரும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஏழு முறை, அதாவது வந்து ஒருவர் பின் ஒருவராய் தொடர்ந்து எழுவர் வந்து தாக்கும் வரை ஆசியாவில் பேரளவே எவராலும் கண்டிலர் அப்படிங்கிறாங்க. ஆசியாவில் வந்து பெரிய பேரழிவை எவரும் கண்டிலர் அப்படின்னா, பெரிய பேரழிவு மூன்றாம் உலக போர் வந்து வரும். அதில் ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இதில் நம்ம இந்தியாவை குறிக்கா அல்லது ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளை குறிக்கா அப்படின்றது துல்லியமாக தெரியல. ஆனால் மூன்றாம் உலக போர் வரும், ஆசியா கண்டத்தில் ஏழு தாக்குதல் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஒரு பெரும் கொண்ட வானொலி தாக்குதல் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஐந்தாவது பார்ட்டோடைய தொடர்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐந்தாவது பார்ட்டு வீடியோ நீங்கள் கொஞ்சம் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும். அதனால் இதோட தொடர்ச்சி இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, இந்த மூலிகைகள் சாப்பிடும்போது ஒரு சில கெட்ட பழக்கவழக்கங்கள் இருக்கவே கூடாது. மது மதுசூ எதுவுமே இருக்கக்கூடாது. பியூர் விஜி சாப்பிடணும், அது ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். பிந்துவை வெளியிடக்கூடாது. நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா சிரோணிலத்தை வெளியிடக்கூடாது. அது வெளியே எந்த காரணத்தை கொண்டும் போகக்கூடாது. பெண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து விந்து தான் ரொம்ப, பெண்ணுக்கு வந்து சிரோணிதான் முக்கியம், ஆண்களுக்கு விந்து தான் முக்கியம். இந்த ரெண்டும் எந்த வித காரணத்தை கொண்டும் வெளியிடக்கூடாது. இந்த விந்து நிலையை பற்றி அகத்திய மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு பாட்டாக சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த விந்துல இவ்வளவு விஷயம் இருக்கா, இந்த சிரோணி நிறத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது மாதம் இருமுறை, அது திருமணம் ஆனவங்க மாதம் இருமுறை தான் வந்து போகம் செய்ய சொல்லியிருக்காங்க. இப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் விருத்தி கிடைக்கும், நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், யோக நிலை கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை மீறி வந்து விந்துவை வெளியிட்டாலோ சிரோணிரத்த பெண்கள் வெளியிட்டாலோ அந்த சக்தி கிடைக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இங்க எதுக்காக இதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னீங்கன்னா, இவ்வளோ ஆட்சி அதிகாரங்கள் பெற்ற ஒரு குடிமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இவ்வளோ அந்தஸ்துகள் இருக்கு, சரியா? இந்த அந்தஸ்துகள் வந்து இப்ப உள்ள வரக்கூடிய எல்லா தமிழினத்து மக்களுக்கும் கிடைக்கும். இப்போ அதுக்குண்டான காலங்கள் இதுதான், புரியுதா உங்களுக்கு? இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, எல்லா மக்களும் தலைவர்களா வந்து வெளிவருவாங்க. அதுதான் இப்போ உள்ள காலங்கள். இந்த தலைவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னையும் பேணிக்குவாங்க, தன்னை சார்ந்த நண்பர்கள் சுற்றும் சூழல் எல்லாரையும் பேணிக்கிடுவாங்க, குடிமக்களையும் பேண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி உள்ள காலங்கள் வந்து நெருங்கிட்டு இருக்கு. அது தமிழ் இனத்துக்கு தான் அந்த பாக்கியங்கள் நெருங்கிட்டு இருக்கு. அதனுடைய இதுதான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா கிடைச்சிட்டு வருது, சரியா? இப்போ இந்த காயக்கழுப்பு மூலிகைகள் சாப்பிடும்போது விந்து வெளியிடக்கூடாது. இந்த விந்துவுடைய அற்புத சக்தி என்னது அப்படின்னு அகத்தியர் சொல்றாங்க, அது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். விந்து நிலை அறிந்து விந்தை கண்டால், அந்த விந்துவை சேமிச்சு வைக்கக்கூடிய விதம் அறிந்து அந்த விந்தை கண்டுட்டோம், அதோடைய சக்தி தெரிஞ்சிட்டுனா விதமான நாதம் அது குருவாய் போகும். நாதம் அப்படிங்கிற பெண்களுக்குள்ள அந்த அவங்களுக்கு அதே சொல்றாங்க, விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால், அந்தமுள்ள நாதம் அது அதான் முட்டை, ஓவன் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருமுட்டை. அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான குரு நீயே ஆவாய், நீ தான் குரு, உனக்கு மிஞ்சின குரு யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. யார சொல்றாங்க? விந்துவையும் நாதத்தையும் அடக்குனவங்களுக்கு இந்த சக்தி கிடைக்கும். ஆதி எந்த மான குரு நீயே ஆவாய், சந்தேகம் இல்லை அட குலத்தியன், இதுல எந்த சந்தேகமும் நீ படாத அப்படின்னு ஐயாவுக்கு ஐயா வந்து குலத்திய மகிழ்ச்சிட்டு சொல்றாங்க. சகல கலை ஞானம் எல்லாம் இதற்கு உவாது, சகல கலையும் உனக்கு தெரியும். எதை அடக்குனா, விந்துவையும் நாதத்தையும் அடக்குனம்னா சகல கலையும் உங்களுக்கு தெரியும்
அப்படின்னாங்க. அப்போ இவ்வளவு பெரிய ரகசியங்கள் இந்த விந்துல இருக்கு. அப்ப இந்த விந்துனை விந்து அடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, எல்லா சக்திகளும் ஒருமிக்க கிடைக்கும் அப்படின்னுக்காங்க. முந்தானால் இருவருமை கூடி சேர்ந்து மூலமதி அறியாட்டால் மூலம்பாரி. இந்த மாதிரி நீ வந்து விந்துவை வந்து அடக்கி பாதுகாத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ மூலத்தை பாரு அப்படிங்காங்க. அந்த மூலம் பார்த்தனா என்ன கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். மூலவே அறிந்து கொண்டால் மூன்று உலகமும் நீங்க பார்க்கலாம் அப்படிங்காங்க. மூன்று உலகம்னா மூன்று காலங்களை உணர்த்தக்கூடியது. மூணு காலங்களையும் வந்து நம்ம வந்து கடந்துடலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முன்பாக கண்டு நீ நித்திய மூர்த்தி சேரலாம், நீ தான் வந்து அந்த விஷயத்துக்கு தகுதியான ஆளு அப்படின்னாங்க. சாதாரண அற்ப சொற்பமான விஷயங்களை நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வாழ்க்கையை வந்து வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த மாதிரி மூல ரகசியங்கள் அதை நீ தெரியணும் அப்படின்னா முதல்ல விந்துவை வந்து அடக்கணும். சரி, விந்துவை அடக்கணும் அப்படின்னா நீ காயக்கல்பம் சாப்பிடணும். இந்த காயக்கல்பம் மருந்துகளை சாப்பிட்டுட்டு அந்த ஒழுக்கங்களை கடைபிடிச்சிட்டு மது மாமிசம் இம்சம் எதுவும் சாப்பிடாம இருந்து விந்துவை அடக்கணும்னா மூன்று உலகத்தையும் அடையக்கூடிய பார்க்கக்கூடிய வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு பதிவு பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே மறைபொருளாயிடுச்சு. இப்போ நம்ம உண்மைதான் தொடங்கக்கூடிய காலங்கள் இருக்கு. இப்போ இந்த தலைவர்கள் அந்தஸ்து பெற்று வராங்க பாருங்க. எனக்கு இந்த மாதிரி எனக்கு ரேகைகள் போடுறது, எனக்கு இந்த மாதிரி மச்சங்கள் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கு அப்படின்ட்டு தேடக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் அந்த தலைவனாக ஆகக்கூடிய ஆசை உள்ள நண்பர்கள் அனைவரும் முதல்ல காயக்கல்ப மருந்துகளை வந்து முதல்ல சாப்பிட ஆரம்பிங்க. ஒழுக்கங்களை கடைப்பிடிங்க. உற்றோரையும் பெற்றோரையும் முகக்குறியாலும் நகுக்குறியாலும் பார்த்து சொல்றாங்க, தன் குடும்பத்தை பார்த்து சொல்றாங்க. பெரிய உயர்ந்த யோகங்கள் வரணும், ஞானங்கள் வரணும் அப்படின்னா நீங்க முதல்ல முதல்ல காயக்கல்ப மருந்துகளை சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி சுய கட்டுப்பாடு ஒழுக்கத்துக்கும் வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சக்திகள் கிடைக்கும். கோடியில ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்கன்னு, லட்சத்துல ஒருத்தர்னு சொன்னவங்க கோடியில ஒருத்தர் தான் ஜெயிச்சு வருவாங்க இதுல அப்படின்னாங்க. அப்படி உள்ள ஒரு ரகசியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இது முதல்ல ஒரு பேசிக் தான் இது. இந்த பேசிக் வந்து காய்கழிவு மருந்து விந்து நடக்கிறது. இதை ரெண்டு கடைபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க சில விஷயத்துக்கு குவாலிஃபைடு ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த குவாலிஃபைடு ஆயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தோம்னா உங்களை ஈஸியாக புரியும். ஆதாரங்களை எப்படி கடக்கணும், ஆதாரங்கள் எப்படி போகணும், அதில் எப்படி நிற்கணும், அதை எப்படி ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லி கொடுக்குறதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் சொல்லி கொடுக்குறது இல்லை. சுத்து வட்டாரத்தில் எத்தனையோ மெஞ்ஞானிகள் இருக்காங்க நம்மளை சுற்றி, அவங்க சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? இல்லாட்டினா ஒன்றும் ஏட்டு சொல்லுங்க கறிக்கு உதவுன மாதிரி ஒன்றுமே தெரியாமல் போயிடும். நீங்கள் வந்து தெளிஞ்சு நிற்கணும். நின்னா தான் இந்த மக்களை வந்து ஏழை மக்களை வந்து சீர்தூக்கி விட முடியும். சரியா? அதனால முதல்ல தெளிஞ்சு வாங்க. அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே வருங்காலங்கள் வந்து நல்லா பூசி தட்டி அடிக்கக்கூடிய காலங்கள் இருக்குது. பெருங்குன்ற மாற்றங்கள் இருக்குது. அதனால் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். தமிழ் இனத்துக்கும் மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்த அத்தனை மொழி ரீதியாக பிரிந்து போன அத்தனை சொந்தங்களுக்கும் மிகப்பெரிய பொற்காலங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால கவலைப்படலாம். அடுத்தபடியா வந்து அகத்திய மகிழ்ச்சி தன்னோட ஞானத்தை சொல்றாங்க. மனமது சொம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது சொம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது சொம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது சொம்மையானால் மந்திரம் செம்மையாமை அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மையாக நின்று விளையாடுங்க, செம்மையாக நில்லுங்க, மனசை வந்து செதற விடாதீங்க, மனசை அலைவாய விடாதீங்க, செம்மையாக இருங்க, மனமது செம்மையானால் உலகமே உங்கள் கைக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறாங்க. இந்த மனமது செம்மையானாங்கிற வார்த்தையிலே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த வாழ்வு வாழ்வும் சாவும் எல்லாமே இந்த மனமென்ற மாயா கோட்டைக்குள்ளே தான் இருக்குது. அதனால் மனம் செம்மையாகிட்டுனா நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எதை செய்ய துணிகிறீர்களோ அதில் கண்டிப்பாக வெற்றி வேண்டும் என்று நினைத்தால் வெற்றி நிச்சயம் வரும் மக்களே. அதனால் மனசை வந்து செம்மையாக வச்சுக்கீங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அடுத்தபடியாக